like, comment, share, and subscribe. Assalamu alaikum. Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillah wa salatu سيدنا محمد رسول الله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب يا صاحب اقبل الحق والهادي الى صراطك المستقيم على اله حق قدري ومقداري الذي கண்ணமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலமாக்களே, சாதாத்துக்களே, ஹாஜிமார்களே, அன்பான தாய்மார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் எல்லாம் கொடுத்து அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ரஹமத்து கொண்டு ரஹமத்து செய்யப்பட்ட நல்லவரில் இம்மையிலும் அரும்பித்ததுக்கு பிறகு துஆ ரப்பனா தக்கபல் மின்னா, யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக, நீ ஏற்றுக்கொள்வாயாக. இதுதான் கடைசி நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா காட்டார்கள். நாற்பது நிலைமைகளையும் கவனித்து முன்னால் நெரிசல் காரணமாக யாரும் பாதிக்கப்படக்கூடாது. சீதனா முஆத் ரலியல்லாஹு தஆலான்னு ஒரு நேரத்தில் தொழுக வைத்த நேரத்தில் கொஞ்சம் பெரிய சூரத்தோடு தொழுக வைத்த அந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரிப்போர்ட் செய்யப்பட்ட நேரத்தில் சொன்ன வார்த்தை அபத்தானுன்னந்தா. மக்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நேரம் நீட்டுவது எப்போதுமே சொன்னால் மற்றிடங்கள்னு சொல்ல தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை சரித்திரங்கள் பார்த்தால் பார்க்கலாம். வரது பக்கமா பார்ப்பார்கள், இடது பக்கமா திரும்பிப்பார்கள். என்ன பார்க்கிறீங்கன்னு கேட்டால் மலக்குள் மௌத்து வராரா நான் பார்க்கிறேன். பைனக்கும் அம்சாரக்கும் வலுன்சியக்கும் பீமாலா தோலமூன் ஆரம்ப தெரியும் எப்போது என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய அம்பியாக்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் அறிவித்தாலே தவிர அல்லாஹ் அறிவித்தால் அறியல. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் சாதாரண நமக்கு என்ன தெரிய போகுது? இதெல்லாம் இஸ்ரூவுன மின் சஹபான வல்லத்து. ஒரு உதாரணமாக கண்டிமிக்க சூஃபியாக்கள் சொல்வார்கள், சஹபான் மாசம் 20 முடிஞ்சிட்டாக்கா, அதாவது ரம்லான் நெருங்கிட்டாக்கா, கொஞ்சம் அவசர அவசரமா சாப்பிடு, அவசர அவசரமா குடி. அப்படி சொன்னா குடிக்கிறது கருத்தல்ல, 40 தாண்டிட்டாக்கா இனி இன்னும் கொஞ்சம் நாள் ரமலான் நெருங்கிட்டாக்கா சாப்பிட முடியாது, இல்ல பகல் நேரங்கள்ல தண்ணி குடிக்க முடியாது. இப்பவே நீ ஒரு டீக்கு 2 டீ குடி, ஒரு வேளை சாப்பிடுறதுக்கு 2 வேளை சாப்பிடு. அப்படி சொன்னா அதிகமா சாப்பிட சொல்லி கருத்தல்ல. அதாவது மௌத்துல் மௌத்து உலக ரீதியா பாக்குற நேரத்தில் என்னுடைய உம்மத்தில் மிகுதமானவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வயது 60-க்கும் 70-க்கும் மத்தியில் என்று செய்தனா ரஹமத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குறிப்பிட்டார்கள். அந்த நேரம் நெருங்க 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 நம்ம என்ன செய்யணும்? அமல்களை அதிகப்படுத்திக் கொண்டே போக வேண்டும். இப்பவும் அந்த பழைய நிலையில் இருந்தால் அப்போ நம்ம சந்தேகப்பட வேண்டியது நல்லா பாதுகாக்கணும். இமாமுனா இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு பேரை சொன்னால் உலக முஸ்லிம்கள் தெரியாதவர்கள் இந்தியாவிலோ வெளிநாட்டில் யாரும் இருக்க மாட்டார். வருஷங்கள் கடந்து போச்சு, ஹிஜ்ர 194 பிறந்து 256 இந்த உலகத்தை விட்டு மறைந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போன அந்த மாபெரும் அந்த மஹதிரு இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு பெரும்பாலான நேரங்களும் பார்த்தா தெரியும் தொழிலுக்கு பின்னாடி எல்லாம் துவாசி அல்லாஹும்ம இன்னி அர்ஜு அன் அல்காக்கா வ அன்னி லம் அக்துப் அஹதன். இது புகாரி இமாம் ஓதித்தரக்கூடியதுவா. யாரையும் புறம் பேசி, யாருக்கும் ஒரு இஷ்டமில்லாத வார்த்தைகள் பேசி, அந்த பேச்சுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் என்னுடைய மௌத்து வராமல் அல்லாஹ்வை பாதுகாப்பாயாக. யாரையும் கூட சொல்லக்கூடாது, யாரை பத்தியும் தப்பா பேசக்கூடாது. ஒரு தவறு இருந்தால் பேச வேண்டும். எங்க பேசணுமோ அங்கதான் பேசணும். அவன் தொழுக வர்றதில்லை, அது தப்புதான், யாருக்கும் சந்தேகம் இல்ல. ஆனா நீ ரோட்டிலோ பள்ளியலோ வச்சு பேசி ஒன்னும் நடக்க போறதில்ல. அந்த நபரை தனிப்பட்ட முறையில் கண்ணியமான முறையில் அவனை கூப்பிட விட்டு
போது மலக்குள் மௌத்தோட பிடியில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இன்னும் பழைய போக்கில் நம்ம போயிடக்கூடாது. அப்படி தனிப்பட்ட முறையில் கண்ணியமான முறையில் பேசினார். இமாமுனா இமாமுல்ல இம்மா வஹைபுருல் உம்மா வசுல்தானுல் இம்மா. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், ஒரு மனிதனை பகிரங்கமான முறையில் அவனுக்கு உபதேசம் பண்ணுவதும் அவன் செய்யக்கூடிய தவறுகளை எடுத்துக்காட்டுவதும் மிக மிக தவறு. அது தவறான வேலை. நல்ல நோக்கத்தில் செய்யக்கூடிய அப்படி செய்யக்கூடாது. எப்படி பேசணுமோ எப்படி எப்படி எல்லாம் அவனுக்கு கண்ணியம் கொடுக்க முடியுமோ. ஃபிரௌனுக்கு சொல்ல போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புற நேரத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்? யாரு மூசா அலைஹிஸ்ஸலாம்? ஃபிரௌன் யாரு? எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் மிகப்பெரிய காஃபிர். அப்படி இருந்தும் கூட கண்ணியமா பேசுங்க, அப்பதான் யாரையும் திருத்த முடியும். எங்கேயாவது உட்கார்ந்திருந்து நீ பேசுற விஷயம் கரெக்டா வரும். அவன் அந்த கள்ள கடையில கள்ள குடிச்சுட்டு இருக்கிறான், மது அருந்துகிறான், தப்புதான் இல்லன்னு சொல்ல நீ இங்க உட்கார்ந்திருந்து பேசி என்ன நடக்க போகுது? அப்படி செய்யக்கூடாது. அவர் எப்படி எப்படியாவது தனிப்பட்ட முறையில் சந்தித்து எந்தெந்த முறையில் அவனை திருத்த முடியுமோ அதான் மஹ்ரூஃபு, அதான் நஹியுன் முங்கரு. இதை சல்லல்லாஹு செய்து காட்டினார்கள், இதான் கண்ணிமிக்க சஹாபா ரலியல்லாஹு செய்து காட்டினார்கள். இதனாலதான் இமாம் புகாரி ரலியல்லாஹு பெரும்பாலான துஆக்களும் பார்த்தா தெரியும், இமாம் புகாரி ரலியல்லாஹு எழுதிய தனிப்பட்ட கிதாபுகளும் பார்த்தா தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அல்ஹம்துலில்லா 40 நாட்களா நம்ம பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். புகாரி ஷரீஃபில் ஆதாரம் இல்லாத ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ் அல்ல, ஒரு வேர்டு கூட நம்ம பேச போறதில்ல. ஆதாரம் என்னன்னா எந்த கிதாபில் எந்த இடத்தில் இப்ப நான் சொல்ல போற செய்தி இருக்குது என்று அந்த நினைவோட தான் நாம் பேச வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நானும் அல்லாஹ்க்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஐயோ மனத்தி மாலா அபுவாயும் ஐதியும் அரசும் ஆகையினால் பயான் செய்யக்கூடியவர்கள், நசீகத்தை செய்யக்கூடியவர்கள், இமாமத்தை செய்யக்கூடியவர்கள், நானும் அதில் ஒரு ஆள். நம்ம எல்லாவரையும் ரொம்ப அதிகமான கவனம், எல்லோரையும் கண்ணிப்படுத்தக்கூடிய அந்த தன்மை நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்த நாள் நெருங்கிவிட்டால் நேரம் மிக குறைவாக காணப்படும். இப்போதானே புகாரி சரியும் முடிஞ்சு, இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆனபடுத்து அதுக்கெல்லாம் அடுத்த புகாரி நம்ம சொல்றதில்லை. இப்போதான் நோன்பு முடிஞ்சு போச்சு, அதுக்கிடையில் அடுத்த நோன்பு. இது செல்லவாசன நேரத்தோட சொன்ன வார்த்தை தான். ஏமத்து நாள் நெருங்கி விட்டால் ஒரு வருஷம் ஒரு மாதம் மாறி தெரியும், ஒரு மாசம் ஒரு நாள் மாறி தெரியும், ஒரு நாள் ஒரு மணி நேரம் மாறி தெரியும். நம்ம தான் உஷாரா இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஆகையினால் வலா ஹைர ஃபீ மன் லா யரைப நஃப்ஸிஹி வயஅமூ அனில் லைபி அல்லதீ பியஹீஹி. அடுத்தவனுடைய குறைகளும் குற்றங்களும் அலசி பார்த்து அது சம்பந்தமா மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் நடத்தி பார்த்து என்னென்ன தவறு செய்யறான், இதெல்லாம் உன்னுடைய வேலையல்ல. நீ அமீருல் மூமினின் அல்ல. நீ அவனுக்கு நசீகத்தை செய்ய முடியும் என்றால் நீ செய், இல்லாவிட்டால் அல்ஹம்துலில்லா நீ அவனுக்கு துவா செய்து கொண்டேறி. அப்படிப்பட்ட அந்த மாபெரும் கண்டுமிக்க சகாபரலும் காட்டித்தந்தா அந்த பழக்கத்தை நாம் உண்டாக்கொள்வோம். அடுத்தபடியாக எப்போதுமே முஸ்லிம்களாகிய நமக்கு ஒரு தனிப்பட்ட விஷயத்தை நான் சொல்கிறேன். சைதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்துல் முக்கர்ரமாவில் பகிரங்கமான முறையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட போது மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத்து போன செய்தி எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு தெரியும். போகிற நேரம் எல்லாம் என்ன சொன்னா, அபத்துல்லாவை திரும்ப 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 பார்த்து நான் உன்னை வெறுத்து போகல, போகிறதுக்கு மனசு இல்ல, கஷ்டமான இருக்குது, ஆனா அந்த ஆளுக்கள் என்ன உட்கார விடல, நான் போறேன். இது என்ன நமக்கு என்ன பாடம் படி கற்றுக் கொடுக்குது? நம்ம பிறந்த நாடு, நம்ம தாயகம், அதன் மீது எப்பவுமே நம்ம மஹப்பத்தா இருக்கணும். நம்மளெல்லாம் இந்தியன் சிட்டிசன், இந்தியா நாட்டின் மீது நமக்கு மக்கள் எல்லாரும் விட, மற்ற மதங்கள் எப்படி அதை விட, நம்ம நம்ம நாட்டு மக்களின் மீது அதிகமான பாசம், அதிகமான மஹப்பத்தம் உள்ளவங்களா நம்ம இருக்கணும். இது நம்ம நாட்டு சட்டங்களுக்கு அனுசரித்து இங்க சாதாரணம் எப்படி எப்படினோ நம்ம சரியத்து சட்டங்களுக்கு எந்த விதையிலும் எந்த விதத்திலும் தவறு ஏற்படாத அளவுக்கு நம்ம சரியத்தை நாம கொண்டு போகணும். அல் முஸ்லிமோ லா யுலிமோ வலா யுலமோ. நம்ம அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அடுத்தவன் நமக்கும் துரோகம் பண்ணாத அளவுக்கு அதற்கு தேவையான வழிகள் ஏதோ அந்த வழிகள் நம்ம செய்ய வேண்டியது. இதுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பல நோக்கங்கள் வைத்துக் கொண்டுதான் கண்ணிமிக்க பெரியார்கள் நாதாக்கள் அந்த காலத்திலிருந்து இந்த மஜ்லிஸை நமக்கு அமைத்து கொடுத்தார்கள். கண்ணிமிக்க நிர்வாகிகள்
இப்ப புதுசா ஏதா எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்ம மஜ்லிஸை பொறுத்தவரையிலும் எல்லா மஜ்லிஸும் எப்படிதான் இருக்கணும், நம்ம நிச்சயமா நம்ம போட்டோ அனுமதிக்க மாட்டோம். இங்கு எந்த வகையிலும் அரசியல் தலையெடுக்கணும் நம்ம வழி வைக்க மாட்டோம். இங்கு நமக்கு எல்லா அரசியல் கட்சிக்காரும் தேவை, நமக்கு அரசியல் தொடர்போ எதுவுமே இல்லை, நமக்கு எல்லாரும் தேவை. காரணம் உலமாக்களாகிய எங்களை பொறுத்தவரையிலும் தீனுடைய வேலை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த கட்சி இந்த கட்சி அந்த தெரு இந்த தெரு இந்த தெரு கட்சிங்கிற எல்லாம் ரொம்ப சாதாரண இன்னா ஜாலாக்கும் சுகபொம்ம கபாயில தாரபோ இன்ன அக்கிரமக்கும் இந்த மோகத்துக்கும் அல்லாஹ் பாக்கரிலும் தக்குவதா அது அபிராமன் தக்கா ஒக்கது சோபமந்த சோ அப்படிப்பட்ட தத்துவாவை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைப்பார். நம்ம நாடு இந்தியா, நம்ம பிறந்த நாடு இந்தியா, அந்த இந்தியாவின் மீது நமக்கு பற்றுதல் இருக்க வேண்டும். கண்டிமிக்க சகாபாரதி அல்லாஹும் ஸ்ரீதா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு கூட ஹிஜ்ரத்து போய் மதீனா முனவரில் போன நேரத்தில் அந்த சூழ்நிலை அந்த கிளைமேட் பிடிக்காத காரணத்தினால் சரியான ஜுரம் எல்லோருக்கும் கடுமையான காய்ச்சல் அந்த காய்ச்சலில் கடந்து திரும்பும் மக்க பாக்குறதுக்கு ஆசை. மக்கா சவுதி கவர்மெண்ட் ஆட்சி படுத்தக்கூடிய ஒரு நாடா இருக்கலாம், ஆனால் பிறந்த நாட்டின் மீது ஒரு தனிப்பட்ட மகபத்து கண்டமிக்க சகாபாரதி அல்லாஹ்வுக்கு இருந்தது. இப்ப இந்த பைத்துக்கெல்லாம் விரிவா விளக்கம் சொல்வதற்கு இப்ப நேரம் இல்ல. அது மட்டுமல்லாமல் செய்யுதுனா ஓ அமீரனா அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹும் கடுமையான ஜுரம் தாங்க முடியாத காய்ச்சல் ஹிஜ்ரத்து செய்து வந்து மதீனாவுடைய கிளைமத்து பிடிக்காத காரணத்தினால் அந்த நேரத்தில் அந்த படுக்கையில் படுத்து கொண்டு குல்லும் லிஹிம்மும் சப்பஹும் பி அஹ்லி والموت أدنى من شراكين عليهم ورمانيذنوடைய காலிலே செருப்பு அந்த செருப்பு வாறு எந்த அளவுக்கு அவனுக்கு நெருக்கத்தில் இருக்கிறதோ அதை விட நெருக்கத்தில் மனக்குள் மௌத்து உட்கார்ந்திருக்கிறான். யாரும் மறந்து விட வேண்டாம். யாரு செய்யுதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. யாருக்கும் மறைமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அஃதலுல் பஸரி பாத நபியனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதில் யாருக்கும் தர்க்கம் இல்ல. சுன்னத் உலமாக்களுக்கு இடையில் கருத்து வேற்றுமை இல்ல. அப்படிப்பட்ட நாதாக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5000க்கு மேல ஹதீதுகள் ரிவாயத் செய்த மாபெரும் அந்த மஹதீத் 446 ஹதீதுகள் இந்த புகாரி ஷரீஃபிலே பார்க்கலாம். அந்த மாபெரும் பெரியார் கடைசி நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தையோடுதான் ஹதீஸை ஓதி முடித்தோம். கலிமத்தானி ஹபீபத்தானி ரஹ்மான் ஹபீபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி பில் மீசான் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். ஓதுறதுக்கு ரொம்ப லேசு, எந்த கஷ்டமும் இல்ல. ஆனால் நாள் ஆகரத்தில் நம்முடைய அமல்கள் நெரித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதிகமான முறையில் வைத்து தரக்கூடிய அமல் எது என்று கேட்டால் இந்த வார்த்தைகளாக தான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு நம்மளை பெரியார்கள் ஏற்படுத்த புகாரி சரிவை முடிச்சோடனே ஒரு சூரத் யாசின். யாசின் ஒரு மௌத்து வீட்டில் மட்டுமல்ல, மௌத்து வீட்டில் ஓதலாம் தப்பு இல்ல, ஆனா அதே நேரத்தில் அதுக்கு மட்டும் யாசினை பயன்படுத்தக்கூடாது. யாசின் சம்பந்தமாக நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் பார்க்கலாம். கடன் இருந்தால் அதில் இருந்து சலாமத்துக்கு சூரத் யாசின். மனக்கவலைகள் இருந்தால் எத்தனையோ டிபார்ட்மெண்ட் மருத்துவர்கள் பல டாக்டர்கள் குறிப்பாக சொல்ல போனால் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்கள் எல்லாம் கைவிட்ட பல கேசுகள் சூரத் யாசின் தினசரி ஓதி வந்த காரணத்தினால் அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கிறார். இந்த யாசின் யாசின் என்பது மௌத்தா போகக்கூட வீட்டில் மட்டும் ஓதுறதுக்காக வேண்டி அல்லாஹ் இறக்கி வச்சிரு சூரத்து அப்படி எல்லாரும் தப்ப நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலை நேரத்தில் முடிந்த அளவுக்கு காலை நேரத்தில் முடியலாம் சொன்னா வேற நேரத்தில் ஒரு யாசின் ஓதக்கூடிய அந்த பழக்கத்தை கட்டாயமா நாம் உண்டாக்க கொள்வோம். அல்லாஹ் கபூல் செய்வான். நீங்க மனசறிஞ்சு சந்தோஷமா சொல்லுங்க, அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். அதே போல இன்ஷா அல்லாஹ் 100,000 தடவை நான் போன வருஷம் மஜ்லிஸ் முடிகிற நேரத்தில் சொன்னேன். இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான்.
அல்லாஹ்க்கு ரொம்ப சந்தோஷமான வார்த்தை. ஹஃபீஃபத்தான் லிசான், அது ஓதுறதுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, சந்தோஷமா ஓதலாம். அதே போல சத்தீலத்தானிபில் மீசான் லா யுகாதிரு சகீரத்தும் வலா கபீரத்தும் இல்லா அஹ்ஸாஹா. அமல்கள் நெருத்து பார்க்கிற நேரத்தில் அதிகமான முறையில் வைத்து தரக்கூடிய வார்த்தை அப்படி என்று சொல்லிதான் இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சார். அதனால ஒவ்வொருவரும் தன்னுடைய பல வகையான தேவைகள் இருக்கு. இப்போ இந்த கோவிட் 19 எல்லாம் வந்து கொரோனா எல்லாம் போன பிறகு எத்தனையோ வியாபாரிகள் இன்னும் அந்த பழைய நிலைமைக்கு இன்னும் திரும்பல. பொருளாதாரத்திலும் சரி, அதே போல உடல் சம்பந்தமாகவும் சரி, பெரிய பெரிய மருத்துவர்கள் கேட்டால் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு சிடி ஸ்கேனோ ஏதோ எடுத்து பார்த்தால் சார் டாக்டர் சொல்லும்போதான் நமக்கு தெரியுது. உங்களுக்கும் அந்த நேரத்தில் ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு தெரியாமல் கொரோனா வந்து போயிருக்கலாம், அது ஸ்கேன் அறிவிக்குது. அப்படிப்பட்ட நோய்களை பற்றி ரப்பல் ஆலமீன் நம்ம பாதுகாப்பானாக, இனிமேல் எல்லோரையும் அல்லாஹுவால பாதுகாப்பான, முஸ்லீம் உலகத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக, முஸ்லீம் உலகம் அல்ல உலக மக்கள் எல்லோரையும் அல்லாஹுவால பாதுகாப்பா. ஆகையினால் கண்ணிமிக்க நிர்வாகிகளே, ஜாமியா விஷயத்தில் எந்த பாகுபாடும் இல்லாமல், எந்த தெருவாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட எந்த கட்சிக்கும் எந்த மதிப்பும் மஜ்லிஸில் இல்லை, தனிப்பட்ட எந்த தெருவும் நாம சொன்ன அதெல்லாம் போஸ்ட் மேனுக்கு தவால் கொண்டு வந்து கொடுக்கறதுல அட்ரஸுக்கு தான் தேவை அப்படின்னு சொன்ன தெரியுதில்ல. ஒரு போஸ்ட் மேனுக்கு ஒரு தவால் வந்தால் அந்த தவால் அந்த ஆட்டோ ஒப்படைக்கிறதுக்கு ஒரு தெரு அவருக்கு தெரியும். அதுக்காக வேண்டி நம்ம நோக்கம் நமக்கு விஷயம் அதிலல்ல. விஷயம் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹ் யத்தகாக்கும் லகத் ரஃபஅ அல்-இஸ்லாம் சல்மான் ஃபாரிஸி வக்கத் வலஸ்ருக்குல் ஹசீபா பலஹபீம். சல்மான் அல்-ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய செல்வந்தர் அல்ல, ஒரு பெரிய ஒரு அதிபர் அல்ல, ஒரு பெரிய ஒரு அரசர் அல்ல. ஆனால் சல்லல்லாஹுவலம் ஒரு சாதாரண ஒரு வீட்டில் ஒரு முதலாளிக்கு வேலை செய்த ஒரு ஆள், அவர் விற்று வேற ஆள் வாங்கி, அவர் விற்று 8 முதலாளிகளின் கையில் மாறி மாறி வந்த ஒரு சாபி சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு. ஹந்தக் நடந்த நேரத்தில் யார் யாரோ என்னென்னமோ யோசனைகள் சொல்லப்பட்ட நேரத்தில் இது ஜாவுக்கும் மின் பௌக்கிக்கும் ஒமின் அஸ்வலமிங்கும் வயது தாகத்தில் அபுசாரு ஓ பதகத்தில் குலூபுல் ஹராஜர ஓ தலு நூனம் இல்லாஹில் நூனா ஹுனாலிக் அபுத்துரியல் மூமினூனா ஓ சுல் சுலூ சுல் சாலன் சதீதா. பல சஹாபாக்கள் பல யோசனைகள் சொன்ன நேரத்திலும் சீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹும் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு யோசனையை ஏற்றுக்கொண்டுதான் செயல்பட்டார்கள். இதான் ஒரு பெரியார் சொல்லாரு, சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அல்லாஹ் உயர்த்தினா எது காரணம் தக்குவதா. அதே நேரத்தில் ஒக்கது உலகுள் ஹசீபா பாலபி, பெரிய ஊர் மக்கத்துள் முக்கரமா, பெரிய குடும்பம் குறைசி குடும்பம், பெரிய பெரிய பணக்காரர் அபுலஹப். அபுலஹப பற்றி அல்லாஹ் என்ன சொன்னார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தப்பத்தியதா அபிலஹபிம் தப்பு மா அவனான் மாலுகுமா கசபு. காசு இருந்தும் ஒன்றும் பயன் கொடுக்கல, பிள்ளைகள் இருந்தும் ஒன்றும் பயன் கொடுக்கல, குடும்பத்தின் பெயரை சொல்லி எதுவுமே செய்யல. ஆகையினால் நம்ம முஸ்லிம்கள் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணக்கூடாது. ஒரு எறும்புக்கும் துரோகம் செய்யக்கூடாது. இதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. ஒரு நம்ம நடந்து போகும்போ தெரியாம நம்ம கால் மிதிச்சு ஒரு எறும்பு சத்து போடுச்சு, அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம், நம்ம கண்ணுக்கு தெரியல. இதான் ஒரு எறும்பு போகுது அப்படி தெரிஞ்சு வேணும்னு காலி வச்சால் இதுக்கும் நீ அந்த இடத்துல பதில் சொல்லினாவணும். ஒரு அத்தூதி நம்பல் ஒரு எறும்புக்கும் நீ துரோகம் பண்ணாதே. இதான் இஸ்லாம். காரணம் பயந்தலகான் கமால் அக்கா, உனக்கு இருக்கிற மாதிரி ஒரு கை, உனக்கு இருக்கிற மாதிரி ஒரு காலு, உனக்கு இருக்கிற மாதிரி எல்லாமே அந்த எறும்புக்கு. உனக்கு பெருசா இருக்கலாம், அதுக்கு சின்னதா இருக்கலாம். ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த காரணத்தினால் ஒரு மனிதன் சொர்க்கத்தில் போறதுக்குள்ள பல காரணங்களில் ஒரு முக்கியமான காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடு. ஆகையினால் நேரத்தை வீணாக்கி விடாமல் நேரத்தை நாம் பயன்படுத்தும். அப்துல் கைஸ், உஹுது அப்துல் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு 8 பேர் ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கரீமா சொல்லி இஸ்லாத்தில் வந்து யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸஹபீஸலம் நாங்கள் அடிக்கடி வர முடியல, ஒரு சின்ன வார்த்தைகளோட உபதேசம் பண்ணுங்க, அது நாங்கள் செயல்பட்டா நாங்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்ன ஜெபத்தில் எல்லாம் சொல்லி கொடுத்தா கலிமத்து ஷஹாதா, அதே போல தொழுக நோன்பு,
எல்லாம் சொல்லி கடைசி ஒரு வார்த்தை நஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துபாயி வன் நகீரி வல் ஹந்தமி வல் முஸஃபத்தி. இப்போ துபாய்க்கு விளக்கமாங்கு அர்த்தம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இந்த துபாய், நகீர், ஹந்தம், முஸஃபத் இதெல்லாம் இஸ்லாத்துக்கு முந்தின காலங்களில் மது சாதாரண இந்த கள்ள குடிக்கிறவன் குடிக்கிற அந்த மது இருக்கு, அதுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட சில பாத்திரங்கள், அந்த பாத்திரத்தில் வச்சுட்டாக்க இன்னும் கொஞ்சம் டோஸ் கூடுமா. சரதாசனம் சொன்ன வார்த்தை என்ன, நீங்க மது அருந்துவதை விட்டுவிட்டால் மட்டும் போதாது, அந்த பாத்திரமே தொடக்கூடாது. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு கள்ளு சாராயம் வச்ச ஒரு பாட்டில் அது நல்ல சோப்பு மணலெல்லாம் போட்டு கழுகி அது உபயோகப்படுத்தலன்னா தப்பு, அப்படிதான் நம்ம மனசு வரும். சிலதாசல் என்ன சொன்னா, நீ அங்கிட்ட போகாத. இந்த துபாய், நகீர், ஹந்தம், முசஃபத்து இன்ஷா அல்லாஹ் தனித்தனி என்ன விளக்குன்னு தேவைப்பட்டா நீங்க தனிப்பட்ட முறையில் அலஹம்துலில்லாஹ் நீங்க மதரசா கவனமாக்கல அணுகி கேளுங்க. அப்போ ஒரு பாவம் ஏற்படக்கூடாது, அந்த பாவத்துக்கு காரணமாக ஒரு சூழ்நிலை விட்டும் ஒரு மூமின் நம்ம மாறி நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட தக்வாவை அல்லாஹ்வுத்தன் நசீபாக்கி வைக்கணும். கண்ணமிக்க சஹாபி முஆவியத்து மின் முஆவியத்துல் முஸ்லிய ரலியல்லாஹு, சாதாரண சொல்லக்கூடிய முஆவியா அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கில் இருக்கிற நேரத்தில் திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, யா முஹம்மது இஷ்ஹத் ஜனாஸத்துல் ஜனாஸத்து முஆவியா. முஆவியா ரலி இந்த சாதாரண எல்லாரும் அந்த முஆவியா அல்லது இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி கௌரவ செய்த தலாயில் நுபுவத்து போன்ற கிதாபுகள் பார்த்தால் இந்த ஹதீஸுகளை பார்க்கலாம். காரணம் உலமாக்களும் பல பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் சொல்லி கித்தாவ பேரு சொல்ல அந்த ஜனாவில் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லதான் உத்தரவு. சொல்லதாசலாம் கிளம்பிட்டா, ஜிப்ரீல் அலை இஸ்லாமும் வந்தா எப்படி 70,000 மலக்குகளோட வந்து ஜனாசா தோன்றா, 70,000 மேல மலக்குகள் வந்து ஒரு மையத்துக்கு துவா கட்டா, லா யாசூன் அல்லாஹமா அமரஹம்மா யஃபாலுனமா யுமரு. இனி அவருக்கு என்ன கவலை? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு கேள்வி, இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு இவர் ஆளாக்கிய காரணம் என்ன? அப்ப சொன்ன பதில் என்ன, அவர் எப்ப பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹ் சூரத்தை ஓதிட்டே இருப்பா, மாஷியன் ராக்கிபன் முதத்தஜன் எல்லா நேரங்களிலும் வீண் பேச்சு பேசாமல் அவர் ஓதிக்கொண்டே இருப்பார். இதான் அவர் உயர்த்திய காரணம். ரப்புல் ஆலமீன் அந்த நல்லடியார்களை போல அந்த கூட்டத்தில் நம்மையும் நம்ம பெற்றோர்கள் ரப்பு ரஹ்மமா கமா ரப்பயானி சகேரா மனைவி மக்கள் எல்லோரையும் அல்லாஹுத்தலாக்கியிருப்பதாக. யா அல்லாஹ், எத்தனையோ பிரச்சனைகள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். உடல் ரீதியாக, பொருள் ரீதியாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு பரிபூர்ணமான சலாமத்துக்கு வழியாக இந்த மஜ்லிஸை யா அல்லாஹ் நீ ஆக்கியிருப்பதாக. அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த தௌஃபீக் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்துள்வாக. ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. நீ தரக்கூடிய ஹயாத்து தீனுக்கு பயன் தரக்கூடிய ஹயாத்தாக யா அல்லாஹ் நீ ஆக்கியருள்வாயாக. எந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லம் பேரை கேட்டால் அதிகமான முறையில் சலாத்து சொல்லக்கூடிய அந்த மாபெரும் தௌஃபீக் யா அல்லாஹ் நீ தந்துள்வாய. ஹஜ்ஜில் இருந்து வந்து சந்திக்க வந்த அதுவும் சாதாத்துக்கள் சொல்லக்கூடிய பெரியார்கள் பலரும் மஜ்லிஸில் இருக்கிறார்கள். துஆ செய்யும்படி நான் கேட்டுக் கொள்கிறோம். மஜ்லிஸுக்காக, ஊருக்காக, ஊர் மக்களுக்காக, அகில உலக மோமின்களுக்காக இன்னும் மாதிரி சந்தோஷமான முறையில் இந்த மஜ்லிஸில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வோம். நம்ம மனைவி மக்கள் எல்லோருக்கும் என்னென்ன வியாதிகள் இருக்கிறதோ அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹுத்தால சிஃபாவாக்கி பரிபூர்ணமான ஹயாத் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. அலைஹி வஸல்லம் وإلى حضرات آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وإلى حضرات آبائنا وأمهاتنا اللهم من الذي لا تحصي نعمه العداد ولا يضجره مسائل السائلين ولا يمرمه إلا العباد.
وهو الله الذي لا إله إلا هو الذي لا معطي لما منع ولا مانع لما أعطى من الخير والإمداد. نحمده ونشكره على ما جل ودق من نعمائه ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد المخصوص بأشرف الأديان وعلى آله وأصحابه المحافظين على اتباع سنته في السر والإعلان، صلاة وسلاما يكونان سببا لتفريج الهموم وكشف الغموم والوباء والأمراض والعظام، صلاة وسلاما يكونان لتفريج الهموم وكشف الغموم والوباء والعظام في هذا المحل فضلا ومنا أن توفقنا للعمل بما جاء به عنك من المواعظ والأحكام وبما رواه الثقات عن رسولك عليه أفضل الصلاة والسلام. اللهم نور به أبصارنا وبصائرنا لنفوز من بركاته وحفظنا من الوقوع بالشك والجهل والغفلة والندامة. اللهم إنا نسألك ونتوجه إليك بحبيبك ونبيك الطاهر الطاهر النسب الكريم النسب خير العجم والعرب سيدنا محمد بن عبد الله وبسائر الأنبياء والمرسلين صلوات الله تعالى وسلامه عليه وعليهم أجمعين والأولياء والصالحين وبمن حضر هذا المجمع من مقبول الدعاء أن تكسب أن البلاء والغلاء والوباء والأمراض والأسقام. اللهم عمر بنا منازلنا ولا تهلكنا بسوء أفعالنا. اللهم عمر بنا منازلنا ولا تهلكنا بسوء أفعالنا. اللهم عمر بنا منازلنا ولا تهلكنا بسوء أفعالنا ولا تكلنا إلى أنفسنا طرفة عين يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث أغثنا يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث أغثنا يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث أغثنا يا مجيب دعاء السائلين ويا أكرم الأكرمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا. أنت مولانا فانصرنا على القوم الكافرين. رب ارحمهما كما ربياني صغيرا.
சுனா ட்ரூத் @gmail.com